நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் மசாலா, பெப்பர் மசாலா. மஷ்ரூம் பெப்பர் மசாலா இது வந்து ஆக்சுவலா எங்க அம்மா பண்ற ஸ்டைல நான் பண்ணி காட்ட போறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நிறைய பேர் வந்து மஷ்ரூம் பத்தி கேக்குறீங்க. மஷ்ரூம்ல வந்து நான் எனக்கு எடுத்திருக்கிறது பட்டன் மஷ்ரூம்ங்க. இந்த பட்டன் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து லேசா உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு தண்ணி விட்டு கழுவிருக்கேன். சில பேர் வந்து வினிகர் போட்டு கழுவலாம், எலுமிச்சம்பழம் போட்டு கழுவலாம். ஆரம்ப நாட்கள்ல நானே அது மைதாலாம் போட்டு கழுவிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், லேசா கல் உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு கழுவிடுறேன். போடும்போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அழுத்தி பண்ணக்கூடாது. ஏன்னா அழுத்தி பண்ணும்போது அது உடஞ்சு போகும். ஏன்னா கல் உப்பு ரஃபா இருக்கும் இல்லையா, அதனால. பட் மத்தபடி நீங்க லேசா பெசரிட்டு நல்லா தண்ணி ஊத்தி கழுவுனீங்கன்னா பழிச்சு நல்லா வெள்ளையா போயிடும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் ஏற்கனவே கழுவி வச்சிருக்கேன். இன்னைக்கு ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பாக்கெட் அப்படிங்கிற போது எல்லா இடங்களும் சமமா ஒரே மாதிரி தான் கிடைக்குது. சோ ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதுல இதுக்கு நான் வந்து ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன்லயும் ஃபுல்லா எடுக்கல, கொஞ்சமா எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகு சேர்க்க போறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அதோட கூட உப்பு, எண்ணெய், இதுதான் இன்னைக்கு தேவை. இது எப்படி பண்றதுங்கறத பாக்கலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தினா, ரொம்ப வேணுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்தினா. எண்ணெய் தளதளப்பா பிடிக்கும் நினைக்கிறவங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊத்திக்குங்க. பட் ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்கிறது ஓரளவுக்கு தாராளமா போதும். இதுக்கு வந்து நம்ம பொடி பண்ணணும். இதை நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் அந்த பொடியை பண்ணிக்கலாம். இது எங்க அம்மாவோட ஸ்டைல பண்ணணும். அம்மா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் குக்கிங், கட 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 பண்ணி இறக்கிடுவாங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்புல ஒரு அரை டீஸ்பூன் ரொம்ப போடுறீங்க. ஏன்னா மீதி நம்ம வந்து பொடி பண்றதுக்கு வேணும். அதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு ஒரு சித்திக உப்பு. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அது மட்டும் இல்லாம வெங்காயம் ஒரு ருசியா இருக்கும். இப்போ நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம், இதுக்கு வந்து தக்காளி அதிகமா சேர்த்தீங்கன்னா அந்த மிளகோட தாக்கம் வந்து ரொம்ப தெரியாது. அதே சமயம் மிளகும் தக்காளியும் சேரும் போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப இருக்குதுன்னா அளவா இருந்ததுனா நல்லா இருக்கும். சோ கொஞ்சமா சேர்த்துக்கல தக்காளி, இதுக்கு தக்காளி ரொம்ப அதிகம் வேண்டாம். வெங்காயம் வதங்கி இருக்கு. அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதை போட்டு ஒரு 10-20 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் அதிகம் போட்டிருக்கேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தக்காளி, கழுவி ரெடியாக வச்சிருக்கிற மஷ்ரூம் சொல்கிற காளான். நான் தீ குறைக்கலைங்க, அதிகமான தீயில வச்சு தான் கிளறேன். காளானுக்கு தண்ணி விடக்கூடிய தன்மை இருக்கும், அதனால அது வாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு விட்டுட்டே வரும். நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதுக்கு இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு இதில் உப்பு சேர்த்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மிளகு சோம்பு வறுக்கணும் இல்லையா, நான் தீ குறைச்சிடுறேன். இந்த பக்கம் மிளகு சோம்பும் வறுத்துடலாம். ஒரு சின்ன பாத்திரம் போட்டு இந்த பக்கம் நான் வந்து மஷ்ரூம்க்கு தீ குறைச்சிருக்கேன். அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்காங்க. மிளகு, அந்த சோம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வறுக்கிறதுக்கு மீதி 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மொத்தத்தில் போதும். இதை நல்லா கொஞ்சம் வறுக்கணும். நான் வந்து இது அப்படியே ஒரு இதில் கிளறி கிளறி வறுக்கிற பாருங்க. நல்லா திரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வறுக்கட்டுரும். நல்லா கொஞ்சம் மிளகு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நிறுத்தினோம்னா கரெக்டாக இருக்கும். அது அதே மாதிரி சோம்பு வந்து உங்களுக்கு நிறம் மாற ஆரம்பிக்கும், அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம் பாருங்க. கொஞ்சம் லேசாக பொரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ் போதும். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுடுவோம்.
இந்த பக்கம் நான் தண்ணிய ஊத்தல, ஆனா தண்ணி வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. மஷ்ரூம்க்கு உங்களுக்கு வேக வைக்க தண்ணி ஊத்த வேண்டாம், ரெண்டாவது சீக்கிரம் வெந்துடும், அதனால நீங்க ஊத்தணும் அவசியம் கிடையாது. ஒரு நிதானமான தீ, அதாவது ரொம்ப கம்மி கிடையாது, ரொம்ப அதிகம் கிடையாது. நான் நடுத்தர தீன்னு சொல்லுவாங்க, மீடியம் பிளேம், அதுல வச்சுதான் கிளறேன். இதையும் பொடி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை கிளறி எடுத்தோம் அப்படின்னா மஷ்ரூம் மசாலா தயார். இந்த மஷ்ரூம் மசாலா பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளை சாதம் வடிச்சிட்டு சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அதே சமயம் சப்பாத்தி பரோட்டா நான் இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தோசை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தெரியுது இப்போ நல்ல தண்ணி தன்னால வச்சிருக்கு, நான் தண்ணியும் ஊத்தல, தீ கொஞ்சம் நிறம வச்சு கிளறேன். இப்ப தீ கொஞ்சம் அதிகம் பண்ணி நல்லா கிளறி இருக்கேன். மஷ்ரூம் வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, தண்ணியை மட்டும் வத்த விட்டுல, ஏன்னா ரொம்ப தகவல் தண்ணியா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த குழப்பட அந்த காரக்குழம்பு ஸ்டைல வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை ஓரளவு பருத்தியை குறைச்சி வச்சு அதிலே கிளறிக்கிறேன். கொஞ்சம் பிறக்கின மாதிரி வரணும் அப்படின்னா தீயை கொஞ்சம் கூட்டி வச்சு கிளறிக்கிறேன். இதையே நீங்க குழம்பாவும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வறுத்து நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, நான் நுணுக்கி வந்துட்டு மறந்து மிளகும் சோம்பும் இதை நான் வந்து இதோட சேர்க்கறது. இந்த சோம்பும் மிளகும் தான் இதுக்கு பிளேவர். சோம்பு இல்லைன்னா இந்த பிளேவர் உங்களுக்கு கிடைக்காது. வெறும் மிளகோடும் போது இப்ப பண்ற இந்த பிளேவர் கிடைக்காது, அது அவங்களோட விருப்பம். வெறும் மிளகை மட்டும் நீங்க போட்டுக்கலாம், ஆனா இந்த பிளேவர் வந்து சோம்பு சேரும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல கருவேப்பிலை, சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளேவர் கிடைக்கும். அவ்வளவுதான், கருவேப்பிலை ஃபைனலா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல பிளேவரோட வரும். அதனால லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. இதை நீங்க குழம்பா மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்னு சொன்னேன் இல்லையா, இது எப்படின்னா ஒருவேளை இது குழம்பாவே வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீயை நல்லா குறைச்சி வச்சு தலைவரன் இருக்குது இல்லையா அந்த ஸ்டேஜ்லயும் நல்லா வேக விட்டு இந்த தூளியும் போட்டுருங்க. கொஞ்சமா முந்திரி அரைச்சி, திருவன் முந்திரி, முந்திரி வீட்டுல இல்ல அப்படின்னா கொஞ்சமா கசகசாவை அரைச்சு கடைசியா ஒருத்தமா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் கசகசாவமா ஊத்தி ஒரு இது ஒரு கழுது கழுதி கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த பொடியும் போடணும், போட்டு நீங்க இந்த முந்திரியை அரைச்சு முந்திரியை தேவையாது கசகசாவை அரைச்சு விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா காளான் குழம்பும் ரெடி ஆயிடும். ரெண்டு விதமும் இதை பண்ணிக்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆகி வச்சுட்டோம், கருவேப்பிலையை லாஸ்ட்ல போடுங்க, அப்பதான் ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். பொதுவாக நிறைய டிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், நிறைய டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு சுட சுட வெள்ளை சாதம், அடுத்தது உங்களுக்கு ஒரு ரசம் சாதம், காரகாது சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நல்லா இருக்கும். வெறுமனே போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சப்பாத்தி பரோட்டா நான் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். காளான் பிடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். காளான் பெப்பர் மசாலா, ஸோ மிளகோட நீங்க கேட்கலாம் ஏன் மிளகாத்தூளும் போட்டு மிளகும் போடுறீங்க. முழுக்க முழுக்க மிளகுங்கிற போது நம்மளால சில விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாப்பிடறதுக்கு அப்படின்னு என்னோட சின்ன அபிப்பிராயம். சோ என்னோட ஒருவேளை என்னோட நாக்கு டேஸ்ட்டுக்கோ இல்லமோ, நான் அதனால கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து மிளகும் சேர்த்துக்கிறேன். சோ உங்களோட இஷ்டம், நீங்க ஒருவேளை மிளகு தான் முழுக்க வேணும்னாலும் வறுத்து நீங்க நல்லா போட்டு பண்ணிக்கலாம். மொத்தத்துல இந்த காளான் பெப்பர் மசாலா ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ங்க, ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.